இப்போ நம்ம அந்த கார் வாஷர் மேக் பண்ணுறது என்னென்ன தேவை அப்படின்றத வந்து பார்க்கலாம். 20 லிட்டரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட் வந்துட்டு வச்சிருக்கேன். கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூடி கூட இருக்க மாதிரி வந்துட்டு வாங்கியிருக்கேன். அதுக்கு அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா சின்ன வந்துட்டு ஒரு பாக்ஸ். இந்த பாக்ஸ் உள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பம்பு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நம்மளோட அந்த கார் வாஷருக்கு என்ன பம்பு வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எர்த் அப்படின்ற பம்பு தான். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் பம்பு தான். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 bar வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெலிவரி ப்ரெஷர் வந்துட்டு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பம்பில் வந்துட்டு கட் ஆஃப் சுவிட்சும் இருக்குது. டெலிவரி வந்துட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து பிளாக் பண்ணிடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகிடும். திருப்பி எப்போ ரிலீஸ் பண்ணுறோமோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆனாயிரும். இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பம்பில் வந்துட்டு இருக்குது. இந்த பம்போட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு வந்துட்டு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு தேவை அப்படின்னா வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கார் வாஷர் வந்துட்டு போர்ட்டபிளாக பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து பேட்டரி வந்துட்டு சூஸ் பண்ணிங்க. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி எடுத்து வச்சிருக்கேன். இல்லைப்பா வேணாம்ப்பா, நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் போர்டில் வந்து கனெக்ட் பண்ணி நான் வீட்டில் வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி 12 வோல்ட்ல சார்ஜர் வந்துட்டு ஒன்று எடுத்துங்க. சரி ஓகே, இப்போ வந்து இந்த கார் வாஷரை எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத வந்துட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பம்பு வந்துட்டு இந்த பாக்ஸுக்குள்ளார வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பம்பு வந்துட்டு இந்த கார்னரில் வந்துட்டு நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அது என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பம்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி லெக் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. லெக் வந்துட்டு எந்தெந்த இடத்துல எல்லாம் ஓட்ட வருதோ அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு நாலு இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாக்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஓட்டையை வந்து போட்டுட்டோம். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு வந்து நான் ஓஸ் எடுத்து வச்சிருக்கேன். இந்த பம்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 6 mark வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா 6 mark கொடுத்துருக்காங்க. அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு டெலிவரி. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செக்ஷன். இந்த பம்பு வந்து நம்ம இப்படி தான் வந்துட்டு உள்ளே வந்துட்டு வைக்க போகிறோம் இல்லையா. இப்படி வைக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு நம்ம செக்ஷன் ஓஸ் வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணணும். செக்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்மியான லென்த்தில் வந்துட்டு ஓஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஓஸ்லி இப்போ வந்துட்டு இந்த ஓஸ் இருக்கு இல்லையா, அந்த ஓஸுக்குள்ளே வந்துட்டு நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பம்போட செக்ஷன் இருக்கு இல்லையா, செக்ஷனில் வந்துட்டு வந்துட்டு மாட்டிக்கலாம். நார்மலான டைட் இருந்தாலே வந்துட்டு ஓகே தான். அடுத்ததான் வந்துட்டு நம்ம டெலிவரிக்காக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா லெங்க் ஓசி, இதை வந்துட்டு நம்ம டெலிவரியில் வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸில் வந்துட்டு நம்ம ஓட்ட போட்டோம் இல்லையா, அது வழியாக வந்துட்டு ஓசை உள்ள விட்டு எடுத்துக்கிறேன். அப்படி என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பம்போட டெலிவரியில் வந்து கனெக்ட் பண்ணிடுறேன். அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து ஒரு சுவிட்ச் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அந்த சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பாக்ஸில் வந்து இந்த இடத்துல வந்து சின்னதாக வந்து கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுவிட்சை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்த என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி சின்னதாக வந்து ஒயர் வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன். ரெண்டு ஒயர், இந்த ரெண்டு ஒயரையும் வந்துட்டு என்ன பண்ணிக்கிறேன் சுவிச்சோட ரெண்டு டெர்மினல் இருக்கு இல்லையா, ரெண்டுத்துலையும் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த பேட்டரி வந்துட்டு இந்த பாக்ஸ்க்குள்ளே தான் வந்து நம்ம வந்து வைக்க போகிறோம். இந்த க்ரீன் கலர் இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஒயர். இந்த நெகட்டிவ் ஒயர் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பம்புலேருந்து வந்து க்ரீன் கலர் ஒயர் வருது பார்த்தீங்களா, இது வந்துட்டு நெகட்டிவ் ஒயர். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் இதை. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பம்புலேருந்து வந்து ரெட் கலர் ஒயர் வருது பார்த்தீங்களா, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஒயர். இது என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுவிட்சில் வந்துட்டு நம்ம ரெண்டு ஒயர் எடுத்துருவோம் பார்த்தீங்களா, இந்த ரெண்டு ஒயரில் ஒரு ஒயர் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் ஒயரை வந்துட்டு நான் முறுக்கிக்கிறேன். அடுத்த வந்துட்டு சுவிட்சிலேருந்து இன்னொரு ஒயர் வருது இல்லையா, இந்த ஒயர் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேட்டரியிலேருந்து வருது இல்லையா டெர்மினல், பாசிட்டிவ் டெர்மினல், அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பாக்ஸில் பண்ண வேண்டிய ஒர்க். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளார நம்மளுக்கு பேட்டரி இருக்குது, பம்பு இருக்குது, நம்ம இந்த சுவிட்ச் ஆன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பம்பு வந்துட்டு ஒர்க் பண்ணுது. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் டெலிவரி ஓஸும் வந்துட்டு நம்மளுக்கு வெளியில் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட வந்து பக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பக்கெட்டுக்கு மேலே வந்து இந்த பாக்ஸ் வந்துட்டு வர மாதிரி வந்துட்டு நம்ம பண்ண போகிறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி வரப்போகுது. இந்த மூடிக்கு மேலே இப்படி வைக்கும்போது நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வரும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மூடி வந்து ஓப்பன் பண்ண முடியாத மாதிரி வந்துட்டு வரும். அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பாக்ஸை வந்துட்டு பாதி அளவு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துட்டு வைக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூடி வந்துட்டு நம்மளால் தூக்க முடியுது. நீங்கள் வாங்க போகிற பக்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பார்த்துங்க. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த செக்ஷன் ஹோஸ் இருக்கு இல்லையா, அந்த செக்ஷன் ஹோஸ் வந்துட்டு இந்த வாலிக்குள்ளார வந்துட்டு போகிற மாதிரி வந்துட்டு நம்ம ஓட்டையை போட போகிறோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் ஹோஸ் வந்துட்டு இந்த பக்கெட்டுக்குள்ளார வந்துட்டு போயிடுச்சு. அடுத்ததான் என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மேலே வச்சிருக்கோம் இந்த பாக்ஸ் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்காக வந்துட்டு இந்த பக்கெட்டு மேலே வந்து நிற்கணும் இல்லையா, அதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ வந்துட்டு ஒரு 3 screw வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஸ்க்ரூவை போட்டு வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா இந்த பிளாஸ்டிக் பாக்ஸை வந்துட்டு இது கூட வந்துட்டு சேர்த்து வந்துட்டு ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். இந்த பக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நைலான் பக்கெட் தான், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரூ பண்ணுறதுனால வந்துட்டு இந்த ப்ராப்ளமும் வந்துட்டு வராது. இன்னும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட இந்த டெலிவரி ஓஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த டெலிவரி ஓஸ் வந்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா மவுத்து வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்குது, 1/4 inch இருக்குது. இவ்வளோ வந்துட்டு நம்மளுக்கு கூடாது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாசில் மாதிரி வந்துட்டு ஹேண்டிலே வச்சு பிடிச்சிட்டு அடிக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி அப்படின்றத நம்ம இப்போ வந்து பார்க்கலாம்.
ரெண்டு பிவிசி பைப் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா முக்கால் அடி நீளம் இருக்கும், இன்னொரு பார்த்தீங்கன்னா ஒரு அரை அடி வந்துட்டு நீளம் இருக்கும். ரெண்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒயரிங் பிவிசி பைப்பு, ஒரிஞ்சி பிவிசி பைப்பு. அடுத்த வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிரஞ்சு இருக்கு இல்லையா, இது வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன். நமக்கு வந்துட்டு தேவையில்ல, இதை வந்துட்டு தனியாக வந்துட்டு எடுத்துறேன். இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கால் இஞ்சி பிவிசி பைப் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு இப்படி வச்சுட்டு இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுற்றி வந்துட்டு எம்சியில் போட்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒட்டிடலாம். அடுத்ததாக வந்துட்டு என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சின்ன வீட்டு வந்துட்டு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்ராஸாக வந்துட்டு கட் பண்ணுறேன். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு வைக்க போகிறோம். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்த வந்துட்டு க்ராஸாக வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வச்சுட்டு அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எம்சியில் போட்டு வந்து ஒட்டிடலாம். இப்போது ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. அடுத்து என்ன செய்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட கார் வாஷ்லேருந்து வரக்கூடிய டெலிவரி ஓசை வந்துட்டு இந்த பிவிசி பைப் இருக்குல்ல, இந்த பிவிசி பைப்புகளை வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு உள்ள விட்டுறேன். உள்ள விட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால், திருப்பி வந்துட்டு எம்சியில் வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன். இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஒட்டிடலாம். சொல்லாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பேட்டரியிலேருந்து பாசிட்டிவாக நெகட்டிவாக இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஒயர் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்துட்டு ஒரு டிசி கனெக்டர் இருக்கு இல்லையா, அந்த அடாப்டரில் கனெக்ட் பண்ணக்கூடிய கனெக்டரை வந்துட்டு நான் வந்துட்டு கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பேட்டரி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டேரெக்டாக வந்துட்டு இந்த பவர் போர்டு கூட வந்துட்டு கனெக்ட் பண்ணிட்டு கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பம்பை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து இந்த பின்னில் வந்துட்டு கனெக்ட் பண்ணிட்டு நம்ம பவர் போர்டை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பேட்டரிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆகும். இப்படி கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை வந்துட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கார் வாஷர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பக்கெட்டில் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்துட்டு ஃபில் பண்ணிக்கிட்டேன். சக்ஷன் ஹோஸும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணிக்குள்ளே வந்துட்டு போகிற மாதிரி வந்துட்டு பக்கெட்டை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறப்போ, ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த அடாப்டர்லேருந்து வந்துட்டு டேரெக்டாக வந்துட்டு கனெக்ட் பண்ணி தான் வந்து நான் யூஸ் பண்ணி வந்துட்டு காமிக்க வரேன். பேட்டரியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஆன் பண்ணி வந்துட்டு உங்கள்கிட்ட காமிக்க போகிறது கிடையாது. எப்படி வந்துட்டு ஒர்க் பண்ணுது அப்படின்றத வந்து செக் பண்ணிடலாமா? ஓகே, ரெடியாக இருக்கீங்களா? ஓடிக்கிட்டு இருக்கு. எவ்வளோ ப்ரெஷராக வருது அப்படின்றத நீங்களே பாருங்கள். அப்போ எவ்வளோ தூரம் வந்துட்டு பாருங்கள், நீங்கள் தெரியுதா அப்படின்றது வந்துட்டு தெரியல. இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் போகுது அப்படின்றத நீங்களே வந்துட்டு பாருங்களேன். இப்போயே வந்துட்டு தெரியுது வந்துட்டு எந்த அளவுக்கு ப்ரெஷராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட பைக்கெலாம் வாஷ் பண்ணுறது, கார் வாஷ் பண்ணுறதுக்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுவே வந்துட்டு நார்மல் தான். இங்கே பாருங்கள் கை வைக்கிறேன், நீங்களே வந்து பாருங்கள். கரண்ட் போட்டி வேறு பக்கத்தில் இருக்குது, செம்ம ப்ரெஷராக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரி பவரில் வந்துட்டு டெஸ்ட் பண்ணி வந்துட்டு பார்க்க போகிறோம். ஓகே, ஆன் பண்ணி பார்த்துடலாமா? எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த நாசில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கேன், செம்ம ஹேண்டியாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்துட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு சொல்லுங்கள். ஆன் பண்ணியாச்சு, எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். இதுக்கு மேலே எங்கள் ப்ரெஷர் வேணும் நம்ம பைக் அழகிறதுக்கு. நம்மளோட பைக் வாஷர் வந்து உண்மையிலேயே வந்துட்டு வேற லெவலுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணி விட்டுருங்க, தப்பே கிடையாது. மீண்டும் மற்றும் சூப்பரான வீடியோ நான் வந்து உங்களை பார்க்குறேன். அதுவரை உங்களிடமிருந்து இடைபெறுவது முத்து மற்றும் கலை.